ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜிஎல் ஃபியூன்டஸ் எழுதின எ லெட்டர் டு காட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜார்ஜியோ லோபஸ் ஃபியூன்டஸ், இவர் வந்து ஒரு மெக்சிக்கன் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட்டும் கூட. மெக்சிக்கன் ரெவல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முக்கியமான ரைட்டர்ஸில் இவரும் ஒன்று. வாங்க, எ லெட்டர் டு காட் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மேஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி வந்து கடவுள் மேலே தீராத பக்தி உடைய ஒருத்தனுடைய கான்செப்ட். அவருக்கு வந்து ஸ்ட்ராங் பிலீவ் உண்டு, பட் அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுங்கிறது தெரில. இந்த ஸ்டோரியுடைய செட்டிங் வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி. இந்த ஸ்டோரியுடைய ப்ரொட்டகானிஸ்ட் லென்சோ அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் தான். அவர் வந்து காடுக்கு ஒரு லெட்டர் எழுத போகிறாரு. ஏன்னா அவருடைய லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, அது என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்டர் எழுதினார் இல்லையா கடவுளுக்கு, அந்த லெட்டருக்கு ரிப்ளை வந்ததா, அவரை எதிர்பார்த்த ப்ரேயர்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சாங்கிறது தான் இந்த ஸ்டோரியுடைய க்ரக்ஸே. கடவுள் மேலே ஃபெய்த் இருக்கணும் தான், அதாவது அந்த ட்ரஸ்ட்டு வந்து முக்கியம்தான். அதே சமயத்தில் ஹியூமனிட்டிக்கும் வேல்யூ கொடுக்கணுங்கிறத தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி நமக்கு உணர்த்தும். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரியுடைய ஹீரோ யார் அப்படின்னா லென்சோ. அவர் வந்து ஒரு ஃபார்மர். அவர் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த ஸ்டோரியில் அப்படியே ரிவால்வ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஹவுஸை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த என்டையர் வேலியிலே அந்த ஒரு ஹவுஸ் தான். அந்த ஹவுஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஹில் டாப்பில் இருக்கும். ஸோ அந்த ஹைட்டில் இருந்து ரிவரை பார்க்க முடியும், அதை கீழே உள்ள, ஏன்னா ஹில் டாப்பில் இருக்கு இல்லையா. அப்புறம் ரைட் கார்ன் அந்த ஃபீல்டை பார்க்க முடியுமா, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபீல்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் கொடுக்குமா. பட் ஒரே ஒரு விஷயம் இந்த அர்த்துக்கு தேவை அப்படின்னா, ஒரு ஹெவி டவுன் பவர் வேணுமா. டவுன் பவர் அப்படின்னா ஹெவி ரெயின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு ஷவர், அட்லீஸ்ட் நார்மல் ரெயின் கிடச்சா கூட போதும், அந்த கார்ன் எல்லாம் நல்லா விளையும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ எவ்ரி மார்னிங் நம்ம லென்சோ இருக்கார் இல்லையா, அவருடைய டியூட்டி என்ன அப்படின்னா, அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். லைக் நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷனை பார்த்துட்டு மழை வருமா, அந்த மலைக்காக தான் அவர் எதிர்பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அந்த லோ ஹைட்டட் ஹில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவர் ரிவர் பார்க்குறாரு, கார்ன்ஃபீல்டெல்லாம் பார்க்குறாரு. அது வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ரெயின்ஃபால்காக அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து அவருடைய அட்மோஸ்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எவ்ரி மார்னிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷன்லேருந்து மழை வருமா, அட்லீஸ்ட் ட்ரிசிலாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரிசில் வந்து இந்த ஃபீல்டெல்லாம் அப்படி நினச்சிடாதா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. சாரி, இப்போ லென்சோ வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி மழை வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவரோட ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பட் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து, நீங்கள் ஹோப் எதிர்பார்க்குறீங்க, அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுடைய எல்டர் சில்ட்ரன் எல்லாமே அந்த ஃபீல்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி யங்கர் கிட்ஸ் வந்து அவங்க வீட்டு பக்கத்துலேயே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரையுமே லென்சோவுடைய ஒய்ஃப் வந்து டின்னருக்காக கூப்பிடுறாங்க. இப்போ வந்து மழை வர்ற சிச்சுவேஷன் மாதிரி ஆயிடுது. ஸோ லென்சோ எதிர்பார்த்த மாதிரி மழை வரப்போகுது. விண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே நார்த் ஈஸ்ட் ஸ்கை அதிலிருந்து அப்ரோச் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. லென்சோ வந்து இந்த ஃபீலிங் வந்து ஒரு ப்ளஷரான ஃபீலிங், நல்ல ஹாப்பி கொடுக்குது. அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில் விழணும், இது வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. ஸோ இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து லார்ஜ் ட்ராப்லெட், அந்த காயின்க்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு 10 சென்ட்டும், அந்த ட்ராப் சின்னதாக இருக்கிறது ஒரு 5 சென்ட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மிகப்பெரிய ட்ராப்ஸ் வருது. ஸோ இந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு குட் க்ராப் நமக்கு கொடுக்கும், அந்த குட் க்ராப் மூலயமா நம்ம நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரி இப்போ மழையும் வந்துருச்சு இல்லையா. ஸோ லென்சோ வந்து அந்த ஃபீல்டை பார்க்குறாரு, அங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாமே அந்த ட்ராப்லெட்டால் கவர் ஆகியிருக்கிறதையும் பார்க்குறாரு. அது பார்க்குறதுக்கு ஒரு கர்டைனால் மூடப்பட்ட மாதிரி இருக்குதான்.
ஸோ இருந்தாலும் அகெயின் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் ஸ்ட்ராங் விண்ட் ப்ளோ ஆகுது. இது வந்து ஒரு ஹெயில் ஸ்ட்ராமில் கொண்டு போய் விட்டுருது. ஹெயில் ஸ்ட்ராம் அப்படின்னா ஒரு சூறாவளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ராசன் ரெயினே வருதுங்க. ஃப்ராசன் ரெயின்னா அந்த ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவர் வந்து நியூ சில்வர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. பட் இந்த இன்னசென்ட் பாய்ஸ், அந்த கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே ரொம்ப பிளேஃபுல்லாக மழையில் வெளியே போய் நனைஞ்சிட்டு அப்படி நனையிற அளவுக்கு இல்லை, அது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி வந்து உழுது, அதை ஹெயில் ஸ்டோன் சொல்கிறோம் இல்லையா, பெல்லட் ஆஃப் ஹெயில். அது வந்து அந்த பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ராசன் பேர்ல், ஒரு முத்து மாதிரி இருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அந்த குட்டி பசங்கள்லாம். இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது நம்ம லென்ச்சோ ஃபார்மர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வரி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கலையே, மழை வரணும் தான் நினச்சேன், பட் இங்கே பெரிய ஹெயில் ஸ்ட்ராமே வந்துருச்சு, இது வந்து ஒரு முடிவு ஆகணும், நின்று ஆகணும், அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அந்த ஹெயில் ஸ்டோன்ஸ் வந்து அந்த என்டையர் வேலி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு, குறிப்பாக அவங்களோட வீடு, கார்டன், அப்புறம் அந்த ஹில் சைட், அப்புறம் அந்த கார்ன்ஃபீல்டு, எல்லா பிளேஸ்லேயுமே ஒரு அவருக்கு, ஒரு கண்டினியூஸாக ஒரு அவருக்கு ஃபுல்லாக அந்த ஹெயில் ஸ்டோன்ஸே கவர் ஆகிறது. பட் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒயிட்டாக இருக்குது அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு சால்ட்டால் அந்த ஃபீல்டே கவர் பண்ண மாதிரி ஒரு லுக்கு கிடைக்குது. ஸோ இதை பார்த்து லென்ச்சோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுறாரு. ஒரு ட்ரீ கூட இல்லை, ஒரு ட்ரீயில் ஒரு சின்ன லீஃப் கூட இல்லை, எல்லாமே ஒயிட்டாக கவர் பண்ணப்பட்டிருக்கிறத பார்த்து ரொம்பவே டிஸப்பாயின்டாக இருக்காரு. இந்த கார்ன் வந்து ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடுச்சு, கார்னில் உள்ள அந்த ஃப்ளவர்ஸ், அந்த பிளான்ட்ஸ்லேருந்து இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்போ லென்ச்சோவுடைய சோல் வந்து ரொம்பவே சேட்னஸ்ஸால் ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரீஸில் உள்ள லீவ்ஸ் எல்லாமே ஷெட் ஆயிடுச்சு, அப்படி கீழே விழுந்துருச்சு. கார்ன்ஸ் அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அங்கே இருக்க சின்ன சின்ன பிளான்ட்ஸில் உள்ள ஃப்ளவர்ஸ் கூட அப்படி கீழே விழுந்துருது. ஸோ அந்த ஃபீல்டே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆன மாதிரி சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த ஃபீல்டோடைய மிடில் அவர் வந்துக்கிட்டு அந்த சன் அவங்க பசங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எ பிளேக் ஆஃப் லாக்கஸ்ட் வுட் ஹாவ் லெஃப்ட் மோர் தென் திஸ். அதாவது இப்போது அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, மழை வரலை அப்படின்னா அந்த பயிர் விதைச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. அதே மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, லைக் லாக்கஸ்ட் கூட வரும். லாக்கஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்செக்ட், ஒரு குரூப்பாக பறந்து வர்ற இன்செக்ட், அந்த இன்செக்ட் வந்து அந்த க்ராப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அது கூட சில விஷயங்களை விட்டு வச்சுட்டு போகும்னு நினைக்கிறேன், பட் இது வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிருச்சு. இந்த வருஷம் நமக்கு எந்த கான் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாரோவாக இருக்காரு. அந்த நைட் ஃபுல்லாக நம்மளுடைய ஒர்க் எல்லாமே அப்படி யூஸ்லெஸ்ஸாக போயிருச்சு, நமக்குன்னு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, இந்த வருஷமும் நம்ம வந்து பசி பட்னியால் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த ஃபேமிலியை பொறுத்தளவில் எல்லாமே கொலாப்ஸ் ஆனால் கூட அவங்களுடைய மனசில் வந்து ஒரு சின்ன ஹோப் இருக்கும், என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த கடவுள் மேலே ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் உண்டு, எல்லாமே நம்ம விட்டு போனாலும் கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து கடவுள் சப்போர்ட் உண்டு, யாருமே இந்த பட்டினியால் சாக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த ஹோல் நைட் நம்ம லென்ச்சை வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அவருடைய திங்கிங்லேருந்து வந்த ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், ஏன்னா அவருக்கு தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் அவருடைய கண்கள், அவருடைய காதுகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னுடைய கிரீவியன்சஸ் எல்லாம் கடவுள்கிட்ட ஒரு லெட்டராக கொடுக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ ஃபார்மர் தான், என்ன தான் ஃபார்மிங்கில் தன்னுடைய லைஃபே ஸ்பெண்ட் பண்ணாலும், அதாவது நிறைய வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவருக்கு எழுதலாம் தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு சண்டே மார்னிங் ஒரு லெட்டர் எழுதி அதை வந்து டவுனில் போய் மெயில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு காடுக்கு அவர் எழுதுகிற ஒரு லெட்டர் தான். ஸோ அந்த லெட்டரில் நம்ம ஃபார்மர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய புவர் சிச்சுவேஷனை எழுதுறாரு. நான் வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிறேன், அண்ட் எனக்கு வந்து 100 pesos வேணும் அப்படின்றாரு. பெசோஸ் அப்படிங்கிறது மெக்சிகோ அண்ட் அதர் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி, அதே மாதிரி ஃபிலிப்பைன்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு காயின், ஒரு அவங்களுடைய கரன்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 pesos எனக்கு வேணும், ஏன்னா என்னுடைய கான் வந்து ஹார்வெஸ்ட்க்கு ரெடியாக இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத எழுதியிருப்பார். ஸோ என்வலப்பில் டு காட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்குண்டான ஸ்டாம்பை ஒட்டி, அந்த லெட்டரில் ஸ்டாம்ப் ஒட்டி மெயில் பாக்ஸில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எம்ப்ளாயியாக இருக்கிற ஒரு போஸ்ட்மேன் லென்ச்சோவுடைய லெட்டரை பார்க்குறாரு, அதை வந்து போஸ்ட் மாஸ்டர்கிட்டையும் காட்டுறாரு. ரெண்டு பேருமே ரொம்ப ஃபன்னியாக அதை பார்க்குறாங்க. பட் அந்த போஸ்ட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார், பட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் தான். பட் அந்த லெட்டருடைய சீரியஸ்னஸ்ஸை அவர் உணர்றாரு. ஸோ இந்த லெட்டர் வந்து லென்ச்சோ கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கிறத காட்டுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு நல்ல இன்டென்ஷன்லேயே அந்த லெட்டரை நம்ம போஸ்ட் மாஸ்டர் ரீட் பண்ணுறாரு.
அவருடைய நம்பிக்கை, அதாவது நம்ம அந்த ஃபார்மர் இருக்கார் இல்லையா லென்ச்சோ, அவருடைய நம்பிக்கை உடையாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போஸ்ட் மாஸ்டர் திங்க் பண்ணுறாரு. ஸோ நம்ம போஸ்ட் மாஸ்டர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபார்மர் டிமாண்ட் பண்ணுற 100 pesos டிமாண்ட் பண்ணியிருக்கார் இல்லையா, அட்லீஸ்ட் தன்னோட கலீக்ஸ் அண்ட் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த அமௌண்ட்டு, இந்த மணியை வந்து நம்ம லஞ்சோவுக்கு டொனேட் பண்ணலாம், அது வந்து அவனுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்ஃபுல் ஆட்டிடியூடோடு திங்க் பண்ணுறாரு. ஏன்னா கடவுள்கிட்டேருந்து ரிப்ளை வந்து அவர் பேப்பரில் இங்க், அதாவது எழுதின விதமாக இருக்கிறத விட, அவர் எதிர்பார்த்த மாதிரி சில அமௌண்ட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அவங்களோட சேலரியிலேருந்து சில பார்ட்டை கொஞ்சம் ஒரு சேரிட்டிங்கிற ஒரு விதத்தில் கொடுக்கலாமே அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. அப்படி அவர் கலெக்ட் பண்ணும்போது 100 pesosலாம் அவர் கிடைக்கல. ஏன்னா அவர் அதில் கொஞ்சம் ஹாஃப்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் அந்த அமௌண்ட்டை அவரால் கலெக்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த பணத்தை அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை வந்து அந்த என்வலப்பில் வச்சுட்டு லஞ்சோக்கு அட்ரஸ் பண்ணி ஒரே ஒரு வேர்டு தான், அதாவது சிக்னேச்சர் மாதிரி காட் அப்படிங்கிற வேர்டை மட்டும் அதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம போஸ்ட் மாஸ்டர் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறாரு, பட் அவங்க எதிர்பார்த்து அந்த 100 pesos கிடைக்கல. இருந்தாலும் கிடைச்ச அமௌண்ட்டை வந்து லஞ்சோவுக்கு வந்து ஒரு லெட்டரில் காட் சைன் பண்ண மாதிரி அனுப்பிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சண்டே லஞ்சோ வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி அவர் வர்றாரு, போஸ்ட்மேன் வந்து லெட்டரை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க, அவருக்கு கொடுத்தாச்சு. ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கார் நம்ம லஞ்சோ, ஏன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரி காட் கிட்டேருந்து அவருக்கு ரிப்ளை வந்திருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம லஞ்சோ. ஸோ லஞ்சோ அந்த கவரை வாங்குறத போஸ்ட்மேன் அப்புறம் நம்ம போஸ்ட் மாஸ்டர் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி பார்க்குற சமயத்தில் அவர் வந்து அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கல அந்த பணத்தை பார்த்தோன்னே. ஏன்னா அவர் வந்து கோவம் தான் படுறான் அந்த அமௌண்ட்டை கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் கோவப்படுறாரு. என்ன அப்படின்னா, கடவுள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டார், நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டை குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்க மாட்டார். இருந்தாலும் அதே டிசப்பாயின்மெண்ட்டோட ஒரு பேப்பர் பென் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு, கடவுளுக்கு திரும்ப ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஸோ இப்போ நியூ அந்த டிராஃப்டில் ஒரு புது ரெக்வஸ்ட் மாதிரி கொடுக்குறாரு. என்னென்னு பாருங்கள், திரும்பியும் அந்த லெட்டர் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு ஸ்டாம்ப் ஒட்டி கொடுத்தாச்சு. ஸோ அந்த மெயில் பாக்ஸில் ட்ராப்பும் பண்ணிட்டார் லெட்டர் இல்லையா, அந்த ஒரு புது ரெக்வஸ்ட் ஒன்று பேப்பர் பேனை வாங்கி டக்குனு எழுதி போஸ்ட் பாக்ஸில் போட்டாச்சு. இப்போ அந்த போஸ்ட் மாஸ்டர் மறுபடியும் அந்த லெட்டர் எடுத்து ரீட் பண்ணுறாரு. அதில் என்னென்னு பாருங்கள், லஞ்சோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, எனக்கு வந்து 70 pesos தான் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரிமைனிங் அமௌண்ட்டு தேவை தான், பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் வந்து நீங்கள் பணம் அனுப்பியிருப்பீங்க, அந்த பணத்தை வந்து அவங்க திருடியிருப்பாங்களோ, அந்த மிஸ்ஸிங் ஆகியிருக்கிற அந்த 30 pesosஸை வந்து அவங்க ஒரு வேளை திருடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி அவர் எழுதி போட்டார் இல்லையா, அதில் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் தான் நீங்கள் அனுப்புனா அந்த 30 pesosஸை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டேன், எனக்கு அந்த ரிமைனிங் மணி தேவை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். மோர் ஓவர் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸை வந்து எ பஞ்ச் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இதுதாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய பிகினிங்கில் லஞ்சோவுடைய ஹோப் என்ன அப்படின்னா, க்ராப் ஃபீல்டுக்கு நல்ல ஒரு ரெயின் ஷவர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்த்தார் இல்லையா. பட் அவர் எதிர்பார்த்த அந்த ரெயின் ஷவர் வந்து நியூ காயின்ஸாக விழுந்தது, அதாவது அது வந்து ஒரு ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே லார்ஜர் ஒன்னாக 10 pesos அப்படின்னு, ஸ்மாலர் ஒன்னாக 5 pesos அப்படின்னு சொல்லி அவர் டிஸ்கிரைப் பண்ணார். ஆனால் அந்த மழை வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொண்டு வந்து விழுந்ததுனால கம்ப்ளீட்டாக சேட் ஆகிடுறாரு. ஏன்னா அவருடைய அந்த கார்ன்ஃபீல்டு வந்து ஹார்வெஸ்ட்க்கு ரெடி ஆகிட்டு இருந்த டைமில் இப்படி மிகப்பெரிய கொலாப்ஸ் பண்ணதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பட் கடவுள் மேலே ஸ்ட்ராங் பிலீஃப் நம்ம லஞ்சோக்கு உண்டு, அதனால தான் கடவுளுக்கு ஒரு 100 pesos நாங்கள் சர்வைவ் பண்ணுறதுக்காகவும் என்னுடைய க்ராப்ஸ் வந்து ரெஜுவினேட், அதாவது பழைய நிலைக்கு நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்காகவும் எனக்கு ஒரு 100 pesos தேவை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. பட் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேன் அந்த லெட்டரை ரீட் பண்ணுறதை பார்த்து அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து, சரி இவன் கடவுள் மேலே நல்ல பக்தி இருக்குது, அதை நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கலீக்ஸ்கிட்ட சில அமௌண்ட்டை வாங்கி சேர்த்து கொடுத்துருப்பாரு. பட் அதை பார்த்த லஞ்சோ வந்து சர்ப்ரைஸ் ஆகாமல், நான் எதிர்பார்த்த 100 pesos வரல, 70 தான் இதில் இருக்குது, ஸோ கடவுள் நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து 100 தான் அனுப்பியிருப்பீங்க, பட் 30 pesosஸை வந்து இந்த பேங்க் ஆஃபீஸஸ் சாரி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள அந்த பீப்புள் வந்து அவங்க கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் எழுதியிருப்பார்.
ஸோ இதில் ரெண்டு விஷயத்த நம்ம நோட் பண்ண முடியுங்க. ஒன்று வந்து அந்த ஹியூமன் பீயிங்க்கும் நேச்சருக்கும் உண்ட ரிலேஷன்ஷிப், அது வந்து மழை வரும்னு எதிர்பார்த்தாரு, அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு பெரிய ஹெயில் ஸ்டார்மாக வந்ததுனால அதுவே அந்த க்ராப் கார்ன்ஃபீல்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிடுச்சு இல்லையா, அது ஒரு இன்சிடென்ட்டு. செகண்ட் ஒன் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு உள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட், என்ன அப்படின்னா அந்த ஹியூமன் பீயிங்குடைய ஹானஸ்டியை வந்து இவர் டவுட் பண்ணிட்டார். போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயியுடைய ஹானஸ்டியை வந்து லெஞ்சோ வந்து டவுட் பண்ணிட்டார் இல்லையா, கடவுள் கொடுத்துருப்பாரு இவர் தான் இவங்க தான் அதை எடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து மணி ஹெல்ப் பண்ணலாம், இவன் வந்து ஒரு நீடி சுச்சுவேஷனில் இருக்கிறான்னு சொல்லி ஹெல்ப் பண்ண வேண்டிய அவங்க அவங்களே நம்ம டவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் எவ்வளோ வேர்ஸாக இருக்கும் இல்லையா. அந்த ஒரு மொமெண்ட்டை இந்த ஷார்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஸோ ரெண்டு கான்ஃப்ளிக்ட்டை கிளியராக பார்க்க முடியும். என்னதான் காடுடைய எக்ஸிஸ்டன்ஸை வந்து பீப்புளால் உணர முடிஞ்சாலும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறவங்க என்னமோ நம்ம பீப்புள் தாங்கிறத இவங்க உணரணும். ஸோ ஓவரால் ஐடியா என்ன அப்படின்னா இந்த ஹியூமனிட்டி அந்த விஷயத்தை வந்து ரீஇன்சிஸ்ட் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் தான் இது. கடவுளே நேரடியாக வந்து உதவி பண்ண மாட்டார், அப்படி உதவி பண்ணுற பீப்புளை வந்து நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியே. இதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மேஷனுங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.